பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஆமேன். அல்லேலுயா. வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 வரைக்கு 4 முத்திரைகளை உடைக்க அது நிமித்தம் நடந்த சம்பவங்களை காட்சியாக தரிசனமாக பார்த்தோம். நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 ஆண்டுகளுக்குள் நடக்கப் போகிற சம்பவம் இப்பொழுது அல்ல. இரகசிய வருகை முடிந்து சபை எடுத்துக் கொள்ளப்படுதல், ஏறெடுத்துக் கொள்ளப்படுதல், ஏற்றுக்கொள்ளப்படுதல், பரத்திற்கு பறந்து செல்லக்கூடிய அனுபவம், மறுரூபமாகி மகிமையின் சாயலில் மத்திய ஆகாயத்தில் மணாளனாகிய இயேசு கிறிஸ்துவை மனித குமாரனாக ஆட்டுக்குட்டியானவராக சந்திக்கக்கூடிய அந்த அற்புத நிகழ்வுக்கு பின்பதாக ஆரம்பிக்கப் போகிற உபத்திரவ காலத்தின் முதல் காலம் 3.5 ஆண்டு காலம், அப்பொழுது நடக்கப் போகிற சம்பவத்தை யோவானுக்கு தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்ட சம்பவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் 4 முத்திரைகள், முதல் முத்திரையை உடைக்கிற பொழுது முதலாம் தூதன் சமாதானத்தை கொடுக்க வந்தவன் போல அவனை பின்தொடர்ந்து வந்த 2ம் தூதன் சமாதானத்தை கெடுக்க வந்தவன் போல, 3ம் தூதன் சாப்பாட்டை கெடுக்க வந்தவன், 4ம் தூதன் சாவை கொடுக்க வந்தவன். இந்த 4 தூதர்களுடைய செயல்பாடுகளுக்கு பின்பதாக 5ம் முத்திரையை உடைப்பதிலிருந்து இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தினல் 6:9 துவங்கி 17 வரைக்கு Revelation chapter 6 9-17 2 முத்திரைகள். அதற்கு பின்பதாக 7ம் அதிகாரத்தை நாம் சற்று பிந்தி தியானிப்போம். 8ம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் Revelation chapter 8:1-5 7ம் முத்திரையை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6ம் முத்திரைக்கும் 7ம் முத்திரைக்கும் நடுவாக 7ம் அதிகாரத்தினுடைய செயல் சொல்லப்பட்டிருப்பதை நாம் முழுமையாக 7 முத்திரையை தியானித்துவிட்டு இந்த 7ம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்களுக்கு கோர்வையாக தெரிந்து கொள்வதற்காக வெளிப்படுத்தல் 22 அதிகாரமும் கொஞ்சம் முன்னும் பின்னுமாக எழுதப்பட்டிருக்கும். அதை நாம் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே 4 முத்திரைகள் உடைக்கப்பட்டு தெரிந்து கொண்டோம். மீதி 3 முத்திரைகளை ஒன்றன்பின் ஒன்றாக நாம் தெரிந்து கொள்வதற்கு லகுவாக தியானிக்க இருக்கிறோம். 9வது வசனம் Verse 9, அவர் 5ம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய
ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். When he opened the fifth seal, I saw under the altar the souls of those who had been slain for the word of God and for the testimony which they held. முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் ஐயா, தேவ வசனத்து நிமித்தமும் அவரை குறித்து கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள். இந்த வார்த்தையை நான் சற்று வலியுறுத்தி சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். 2 தீமோத்தேயில் நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு நல்ல பரிச்சயமான வசனம் 3:12, 2 தீமோத்தேயு 3:12. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். In fact, everyone who wants to live a godly life in Christ Jesus will be persecuted. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் உண்மையும் உத்தமமாய் சாட்சியாக வாழுகிறவர்களும் ரட்சிக்கப்பட்ட அவர்களுக்கு உபத்திரவம், துன்பம், பாடுகள். மறந்து விடாதீர்கள், ஊஞ்சலாடுகிற வாழ்க்கையோ உல்லாச வாழ்க்கையோ எப்பொழுதும் ஆனந்த கழிப்பிலே அலைவாய்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையோ கிடையவே கிடையாது. 100க்கு 100 ஆசீர்வாதத்திலே முங்கி மூழ்கி கழிப்புறுகிற வாழ்க்கை அல்லையா கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை, கடைசியில் கர்த்தருக்குள் நித்திரை கொள்கிற வாழ்க்கை. உபத்திரவத்தின் உச்சம், உபத்திரவத்தின் குகை, துன்பம், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், கேவலங்கள், ஏளனங்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பூமியிலே வாழ்ந்த காலத்திலும் சரி, அவரை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்களும் சரி, அப்போஸ்தலன் என்று சொல்லப்படக்கூடிய பவுலின் வாழ்க்கையை பார்த்தாலும் அதே நிலைமைதான். இன்று வரைக்கு, இந்த உலகம் முடிகிற வரைக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். இரத்த சாட்சியாய் மரித்தவர்களினுடைய அபய குரல் ஐயா இது. ஆண்டவரை நோக்கி அடுத்த வசனம் சொல்லுகிறது, Revelation 6:10, Revelation 6:10, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற பொழுதும் நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பொழுதும் நம்முடைய தேவைகளை அறிவிக்கிற பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்வதை நீங்கள் பாருங்கள். இந்த இரத்த சாட்சிகள் ரத்தம் சிந்துகிறது.
உண்மையான சாட்சிகளுக்கு கிரயம் என்ன தெரியுமா? ரத்தம் சிந்துதல். ரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பும் இல்லை. ரத்தம் சிந்துகிற அளவுக்கு ஊழியம் செய்வது நல்ல ஊழியக்காரன், மறந்து விடாதீர்கள். இங்கு ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி, தேவனை நோக்கி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். They cried with a loud voice, saying, How long, O Lord, holy and true, until you judge and avenge our blood on those who dwell on the earth? இது பூமியில் நடக்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தையா? இந்த பூமியிலே ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், ஆண்டவரோடு கூட வாழுகிறவர்கள், வேதத்திலே இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உலகம் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? ரத்தம் சிந்துதல், இரத்த சாட்சி. இதிலே முதற் பேரானவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் பரிசுத்தர், அவர் பரலோகத்துக்குரியவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியமுள்ளவர். அவரே இந்த பூமிக்கு வந்து இரத்தம் சிந்தினார். ஆக அவருக்கு முதலிடம், அவர் முதற்பேரானவர், உயிர்த்தெழுந்தவரும் அவரே முதற்பேரானவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களிலும் அவரே, ஆதியும் அவரே அந்தமும் அவரே. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிரோடு எழுந்து அவரோடு கூட சதா காலங்களிலும் நித்திய நித்தியமாய் வாழுகிற ஸ்லாக்கியம் ஐயா. அதற்கு தகுதி உள்ளவர்களுடைய குரல், எங்களை பழிவாங்கினவர்கள், எங்களை கொன்றவர்கள், எங்களுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினவர்கள் பரலோகத்திலிருந்து ஒலிக்கிற பரிசுத்த குரல் ஐயா, இரத்த சாட்சியின் குரல், அது இரத்த குரல், மறந்து விடாதீர்கள். ஆபேலினுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது, அபயமிட்டது. ஆண்டவருக்காக வாழ்ந்த இந்த பரிசுத்த இரத்த சாட்சிகளினுடைய உண்மை குரல் ஓங்கி ஒலிக்கக்கூடிய எங்கிருந்து? பலிபீடத்தின் கீழே, பலிபீடத்தின் கீழே. I saw under the altar souls of those who had been slain. ஆண்டவருக்கே தெரியும் இந்த பலிபீடம் எங்க இருக்கிறது என்று. ஆனால் ஒன்று, அந்த பரிசுத்த பலிபீடத்திலே வைத்திருக்கப்பட்ட இந்த பரிசுத்த இரத்த சாட்சிகளினுடைய குரல்,
அதற்கு பதில் 11வது வசனம், அப்பொழுது அவர்கள் ரெவலேஷன் 6:11 அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. A white robe was given to each of them. வெள்ளை அங்கி வேத வசனத்தின்படி பரிசுத்தத்தையும் நீதியையும் ஒரு அமைதலான ஒரு இளைப்பாறுதலுக்குரிய ஒரு சூழலை வெளிப்படுத்துகிற வார்த்தை ஐயா, ஒரு சாந்தமான நிலைமையை இந்த வெண்வஸ்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அடையாள வார்த்தைகள், அடையாள அம்சங்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொஞ்ச காலம் அமைதியாக இருங்கள், கொஞ்ச காலம் இளைப்பாருங்கள், கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க. இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவ்வளவு இரத்த சாட்சிகள் என்று தேவன் திட்டமிட்டு இருக்கிறார் ஐயா. அது பூரணப்படுகிற பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் எடுப்பார், அவர் நடத்துவார். அந்த எண்ணிக்கை நிறைவாகும் அளவும் இழைப்பாருங்கள், கொஞ்ச காலம். நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்டவர், காலங்களை வரையறுத்து வைத்திருக்கிறவர், ஒழுங்கும் கிரமும் நேர்த்தியுமாய் செய்கிற தேவன், அதனதன் காலத்தில் அவர் திட்டமிட்டபடி செய்கிற தேவன். இந்த இரத்த சாட்சிகளின் காலத்திற்கும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார், கணித்து வைத்திருக்கிறார். பூரணப்படுகிற பொழுது அவருடைய நியாய தீர்ப்பு, எவனும் அவருடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது. மறந்து விடாதீர்கள், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வியாபி, மறைவானவைகள் அவருக்கு ஒன்றுமில்லை. ஒவ்வொரு வினாடியும் ஒரு விசுவாசிக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு உணர்வில் கலந்து விட்டதான எண்ணமாக இது இருக்க வேண்டும், உயிர் துடிப்பாக இருக்க வேண்டும். என் தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் உண்மையாய் வாழ வேண்டும், நான் நித்தியமாய் வாழ வேண்டும், சத்தியத்தோடு வாழ வேண்டும். 5வது முத்திரை, 6வது முத்திரை, 6வது அதிகாரம் 12 துவங்கி 17 வரைக்கு, Revelation chapter 6:12-17. முதல் 3.5 ஆண்டு கால உபத்திரவத்தினுடைய நிகழ்வுகளை, நடக்க போகிற நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு முன்மாதிரியாக, ஒரு முன்னோட்டமாக மறந்து விடாதீர்கள், ஒரு ரிஹர்சல் போல, ஒரு ட்ரையல். இனிமேல் தான் நடக்க போகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அநேகர் தவறுதலாக நாம் வாழுகிற காலத்தில்
இதற்கு ஒத்த சில சம்பவங்கள் நடக்கிறது. அது உண்மைதான், ஆனால் நிஜம் இதுவல்ல. நிழலாட்டமாக ஏழு வருட உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவத்தை, நடக்க போகிற சம்பவத்தை நாம் தரிசனமாக எப்படி இது நடக்கும் என்று ஒரு ஒத்திகை போல பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக தமிழ் வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளே உங்களுக்கு பலவற்றை நான் உங்களுக்கு உச்சரிக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், குழப்பம் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பல உபதேசங்கள் குழப்பத்தில் கொண்டு போய் விட்டு இருக்கிறது. ஆகவே ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு கூட மிக ஜாக்கிரதையாக, பயத்தோடும் பக்தியோடும், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஜபத்தோடும் உபவாசத்தோடும் உங்கள் மத்தியில் இதை நான் உச்சரிக்கிறேன். ரெவலேஷன் 6:12 வெளிப்படுத்தினர் 6:12, ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று. தொடர்ந்து வாசிக்கிறேன் 13:13, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. ஆகாய படைப்பில் இந்த மூன்று முக்கியம், சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ். இந்த மூன்றும் ஆண்டவர் நமக்கு எதற்காக படைத்தார்? ஆதியாகம் 1:1 தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். 16, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், கிரேட்டர் லைட், அதான் சூரியன், சன், இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய லெசர் லைட், ரெண்டு மகத்தான சுடர்களையும் அதோடு கூட நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார், ஸ்டார்ஸ். ஏசாயாவில் 13:10, ஐசாயா 13:10, வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். The stars of heaven and their constellations will not show their light, the rising sun will be darkened and the moon will not give its light. நாம் வாழுகிற காலத்திலேயே அவ்வப்பொழுது இந்த காட்சிகளை பார்க்கிறோம். நன்றாக கவனியுங்கள், ஒரு வருடத்திற்கு 2-3 தடவையாவது இப்படி நடக்கிறது. டெலிவிஷன்ல பார்க்கிறோம், இன்டர்நெட்ல பார்க்கிறோம், நாசா அநேக
ஸ்டில்ஸை நமக்கு அனுப்பி வைக்கிறது. மூன் பிகம் லைக் பிளட், தட் இஸ் கால் பிளட் மூன். ரெவலேஷன் 6:12, த சன் டர்ன்ட் பிளாக் லைக் சாக்லோத், த ஹோல் மூன் டர்ன்ட் பிளட் ரெட். கருப்பு கம்பளிய போல சூரியன், சந்திரன் என்னவா ரத்தம் போல, நட்சத்திரம் அத்திக்காய போல கீழ்விழுமா, பூமி அதிருமா. அடிக்கடி நாம இத பார்க்கிறோம், நம்ம தேசத்திலே நடக்குது பூமி அதிர்ச்சி. உடனே அநேகர் அவசரப்பட்டு ஏதோ ஒரு புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இந்த வசனங்கள் எடுத்து பேசியிருந்தாங்க. நடப்பவைகளுக்கும் வெளிப்படுத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, மறந்து விடாதீர்கள். ஆணித்தரமாக சொல்லுகிறேன், ஆவியானவரை கொண்டும் அவர் வெளிப்படுத்தின வசனத்தை கொண்டும் நல்ல ஊழியக்காரர்கள், வசனத்தை வசனத்தின்படி ஆவியானவருடைய கிருபையோடு பேசுகிறவர்கள் செய்தியும் கேட்டு ஆராய்ந்து உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். முழுக்க முழுக்க உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவங்கள் இது. இதுதான் நிஜம், உண்மை, ஒரிஜினல். நமது காலத்தில் நடப்பவைகள் ஒரு ஒத்திகை போலன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிம்டம்ஸ், ஒரு சிக்னல், ஒரு சிக்னிஃபிகண்ட், ஒரு இண்டிகேஷன். ஒரு பொருளுக்கு முன்பதாக ஒரு சாம்பிள் கொடுப்போம் பாருங்க, கொஞ்சம் அது போல. திரும்ப திரும்ப உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு ரகசிய வருகை முடிந்து ஆண்டவருடைய விசுவாசிகள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு, அதைத்தான் ஆங்கிலத்தில் ராப்சர் ஆர் சீக்ரெட் கம்மிங். அதற்கு ஆதாரமான வசனங்களை சொல்லியிருக்கிறோம். இவைகளுக்கு பின்பு நடக்க போகிற சம்பவம் தான் 7 வருடம், 7 இயர்ஸ் ட்ரிபுலேஷன். ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் ட்ரிபுலேஷன், the rest of the 3.5 years great tribulation. உபத்திரவ காலம் முதல் 3.5 ஆண்டு காலம், மகா உபத்திரவ காலம் கடைசியான 3.5 ஆண்டு காலம், அது அந்திகிறிஸ்துவின் காலம். வெளிப்படுத்தினல் 6:14, Revelation chapter 6:14, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. வெளிப்படுத்தினர் 16:20, Revelation 16:20, தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமற் போயின. ஏசாயா 34:4, ஐசாயா 34:4, வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு
அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிருகிறது போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிருகிறது போலவும் உதிர்ந்து விழும். நீங்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாடு ஜூதர்களுக்காக இஸ்ரவேல் மக்களுக்காக 12 கோத்திரத்திற்காக தான் தெரிந்து கொண்ட தேவ ஜனம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அவர்களுக்காக சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் இந்த உலகம் முடிகிற வரைக்கு தீர்க்க தரிசனமாக பல இடங்களில் இப்படிப்பட்ட வசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே புறஜாதிகளுக்காக யூதர் அல்லாத 12 கோத்திரப்பிதா அல்லாத அனைத்துலக மக்களுக்கும் இந்த அறிவிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மனுக்குலத்திற்கு என்ன வெளிப்படுத்த வேண்டுமோ அனைவருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புரிந்து கொள்ளாமல், வேதத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே, பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் மாத்திரமே, மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே வேதத்தை வாசித்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். அடிப்படை தகுதி அது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நம்மோடு கூட இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். சத்திய ஆவியானவர் அனுப்பப்பட்டதனுடைய பிரதான நோக்கம், சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார். முதலாம் வருகையை வெளிப்படுத்தினதும் ஆவியானவர்தான். இரண்டாம் வருகையை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதும் எச்சரிப்பதும் வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தினவரும் அவர்தான். அவர் வேலையே தான். ஆட்டுக்குட்டியானவருடைய வருகைக்காக ஆடுகளாகிய நம்மை ஆயத்தப்படுத்துவது மறந்து விடாதீர்கள். ஆக ஒன்றன்பின் ஒன்றாக கவனமாக வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயவேல் சொல்லப்பட்டது இப்ப நடக்குது, உடனே அவர் வந்துருவார் அல்ல. இப்பொழுது தியானிக்கிற பகுதி திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், 6 துவங்கி 18 அதிகாரம் வரைக்கு, த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர்ஸ் ஃப்ரம் 6-18. உபத்திரவ காலத்தை குறித்த உபதேசம் மறந்து விடாதீர்கள். அது இன்னும் வரப்போகிறது, இப்பொழுது அல்ல. அதிலே சொல்லப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் நாம் வாழும் காலத்தில் நடக்கிறது என்றால் அது ஒரு உதாரணத்திற்காக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக உபத்திரவ காலத்தில் மலைகள் தீவுகள் எல்லாம் போயிடும். சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல வானம். இன்றைக்கு ஐக்கிய நாட்டு சபைகளில் பிரதானமாக பேசப்படக்கூடிய அஜெண்டா என்ன தெரியுமா? The first and foremost agenda, global warming. வெப்பமயமாகுதல், ஓசோன் படலம்,
ஓட்டை பெரிதாகிக் கொண்டிருக்கிறது. பெரிய விரிசல் காணப்பட்டு விட்டது. ஆகவே இயற்கை நிலைகள் மாற்றம், மனித வாழ்வு கேள்விக்குறி, இயற்கை சீற்றத்தினால், இயற்கை மாற்றத்தினால் உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும். எதிர்பார்க்காத, எண்ணத்தில் கூட தோன்றாத, கற்பனையில் கூட ஒதிக்காத வியாதிகள் பெருகிக் கொண்டிருக்கிற காலம். சுமார் 10 ஆண்டுகளில் நடந்து கொண்டிருக்கிற வியாதிகள் முன்பதாக கிடையாது. யோசித்து பாருங்கள், புது புது வியாதிகள். இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது 15வது வசனத்தை வாசிக்கிறேன். ரெவலேஷன் 6:15, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும், இது ஒரு மேல்தட்டு மக்களை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடிமைகள் யாவரும், சுயாதீனர் யாவரும், இது கீழ்த்தட்டு மக்களை குறித்து. பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு, பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். மேல் தட்டு மேற்குடி மக்களிலிருந்து அடிமட்டத்தில் வாழ்கிற வரைக்கு பாரபட்சமற்ற தன்மையில் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர் ஐயா. நம்முடைய தேவன் அப்பேற்பட்டவர், பாரபட்சம் இல்லாதவர். He has no partiality, no favoritism. நீதியின்படி நியாயம் தீர்க்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும், யோசித்து பாருங்க. ஓசியா 10:8 நான் வாசிக்கிறேன். ஓசியா சாப்டர் 10:8, இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். இப்ப நல்லா கவனிங்க, இதான் முக்கியமான வசனம். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். பர்வதங்களை பார்த்து
எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட பிசி 700 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, 700 வருடங்களுக்கு முன்பதாக யோசியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த உலகம் முடிவிலே உபத்திரவ காலத்தில் நடக்கப் போகிற சம்பவத்திற்கு ஒத்த வார்த்தை வெளிப்படுத்தின 6 இதைத்தான் நாம் பார்க்கிறோம். 17 Revelation 6:17, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள்? யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள்? செப்பனியா 14:15, சிறிய தீர்க்க தரிசியான செப்பனியா 1:14-15, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபத்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். கர்த்தருடைய நாள் ஐயா, யோசிச்சு பாருங்க. நாம் வாழுகிற காலத்தில் கர்த்தருடைய நாள் என்று ஒன்றை சொல்வோம், த லார்ட்ஸ் டே. என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சபையாக கூடி ஆராதிக்கிறோம் அல்லவா, அந்த ஆராதிக்கிற நாள், ஆராதனைய நாள், அது கர்த்தருடைய நாள். அதற்கு மற்றொரு பெயர், அது பரிசுத்த நாள், ஹோலிடே. அதற்கு இன்னும் ஒரு பெயர், அது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். Blessed day. அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நாள், பரிசுத்த ஆராதனை, பரிசுத்த சபை கூடி வருதல், சபை கூடி வருதல். அதை நாம் ஒழுங்காக ஆசரிக்கவில்லை என்றால் இந்த கர்த்தருடைய நாள் வேறு விதத்தில் நியாய தீர்ப்பின் காலத்தில் நடக்கும். அது பயங்கரமான நாள், உக்கிரத்தின் நாள், அது அழிவு நாள். அந்த நாளிலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் என்ன சொல்வார்களாம்? தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று குன்றுகளிடத்திலும் தீவுகளிடத்திலும் பர்வதங்களிடத்திலும் மலைகளிடத்திலும் பதுங்கிக் கொள்ளத்தக்கதாக புலம்புவார்கள். வெளிப்படுத்தினல் 6:17 Revelation 6:17, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள்? For the great day of his wrath has come, and who is able to stand? பயங்கரமான நாள் ஐயா. மனித ஞானத்திலே அந்த நாளை குறித்து நாம் யூகிக்க முடியாது. ஆகவே ஆண்டவருக்குள்
நம்மை காத்துக் கொள்ளத்தக்கதாகவும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக இந்த புத்தாண்டிலே ஒரு சூளுரை எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிட முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். திரும்ப திரும்ப அநேக ஊழியக்காரர்கள் வலியுறுத்துகிற வார்த்தையை ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு கூட நானும் வலியுறுத்துகிறேன். வெளிப்படுத்தின 8:1-5 Revelation chapter 8:1-5 ஏழாம் முத்திரை, 7th seal. அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. When he opened the 7th seal, there was silence in heaven for about half an hour, 30 minutes. பரலோகத்திலேயே அமைதி காணப்பட்டதாம். Silence in heaven. இந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக சில வசனத்தை பழைய ஏற்பாட்டு சிறிய தீர்க்க தரிசி நூல்கள் சிலவற்றை வாசிக்கிறேன். சகரியா 2:13. சகரியா chapter 2:13. மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். ஹாபகுக் 2:20. கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது. செப்பனியா 1:7, 1:7. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உடன் ஊழியக்காரர்களே, என் சகோதர சகோதரிகளே, சபையின் விசுவாசிகளே, அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற என்னை போல் ஒத்த சிந்தையுள்ளவர்களே, இன்று நம்முடைய சபை ஆராதனைகளும் ஆங்காங்கு நடத்துகிற ஆவிக்குரிய கூட்டங்களிலும் கிறிஸ்தவர்கள்
கூடி கொண்டாடுகிற கொண்டாட்டங்களிலும் அதிகமான ஆரவார சத்தங்களே கேட்கிறது, ஆடல் பாடல்களே கேட்கிறது, கொண்டாட்டங்களே கேட்கப்படுகிறது. துவக்கம் முதல் முடிய மட்டும் முழுமையாக இந்த ஆர்ப்பாட்டங்கள், ஆர்ப்பரிப்புகள், ஆரவாரங்கள். கேள்விப்படுகிற பொழுது, கலந்து கொள்ளுகிற பொழுது உள்ளத்திலே ஒரு அச்சம் ஏற்படுகிறது. தேவனை விட்டு விலகி வாழ்கிறோமோ, தேவனுக்கு பிரியமானவைகளில் செய்யாமல் இருக்கிறோமோ, என்ற உணர்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு உலகத்தவர்கள் செய்வது போல நாம் செய்கிறோமோ என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. ஆண்டவரை ஆராதிப்பது, துதிப்பது, தோத்தரிப்பது, எக்கால சத்தம் போன்று முழக்கமிடுவது அவசியமான ஒன்று. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ஆராதனையின் மத்தியில் அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மௌன நிலையில் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து, நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்படைத்து, ஒப்புரவாகுதலின் நேரம், The Ministry of Reconciliation, இன்று அது குறைந்து விட்டது என்றோ நினைக்க தோன்றுகிறது. பரலோகமே அமைதியாக இருக்கக்கூடிய அவகாசத்தை பார்த்தோம். தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் உணர்த்துவதையும் பார்க்கிறோம். சத்தத்தை எழுப்பி, குரலை எழுப்பி, எக்கால துணி போன்று அதற்கு ஒரு நேரம் உண்டு. அதே போல ஆண்டவரை அமைதியாக ஆராதிக்க உள்ளம் உடைந்து நொறுக்கப்பட்டு உருக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக கண்ணீரோடு கூட ஒப்படைக்கக்கூடிய நேரத்தையும் ஆராதனையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியது ஒன்றையா இங்கு பார்க்கிறோம். வசனத்தில் தேவ தூதன் தூப கலசத்தோடு, தூப வர்க்கத்தோடு, துதிகளும் தோத்திரங்களும் அவருடைய மகிமை மகத்துவங்களை ஏறெடுத்துக் கொள்ளப்பட போகிற பொழுது அந்த மகிமை மகத்துவத்தோடு கூட பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் கலந்து செல்கிறதாம். இதுதான் தேவனை ஆராதிக்கக்கூடிய, தேவ சமூகத்தில் அறிக்கையிடக்கூடிய, நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஐயா. அந்த பரிசுத்த தேவன், அந்த நீதியின் தேவன், அந்த சத்தியத்தின் தேவன், அந்த நித்தியத்தின் தேவனுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு ஐம்புலன்களையும்
அடக்கத்தோடு கூட கேருபியன்கள் சேராபியன்கள் பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழுகிற பொழுது வேதத்தில் பார்க்கிறோம், தங்களுடைய செட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டார்கள், தங்களுடைய கைகளை கால்களை மூடிக்கொண்டார்கள். அவ்வளவு ஒரு பக்தி வினயத்தோடு கூட, ஒரு பயத்தோடு கூட, பரலோக படைப்பாக இருக்கிற தேவதூதர்களே ஆண்டவரை ஆராதித்தால் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லுகிற இந்த மனுக்குலம், மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற, சரீரத்தில் வாழுகிற, மாமிசத்தில் வாழுகிற நமக்கு அவர் கிருபையாக கொடுக்கப்பட்ட ஆவி ஆத்துமா சேர்ந்ததினால் நாம் மனிதர்கள் ஜீவாத்மா. இந்த ஆவியும் ஆத்துமாவும் எடுபட்டுப்பட்டு வெறும் மாமிசம் சதை மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணுக்கு போகிறது. நாம் எவ்வளவு தூரம் தேவனை துதிக்க பணிவோடு கூட, நம்முடைய உள்ள தாழ்மையோடு கூட, ஆண்டவருக்குரிய அச்சத்தோடு கூட போய் அவருடைய சமூகத்தை நிற்க வேண்டும். அமைதியாக பெருமிதம் கூடாத யா, அகம்பாவம் அகந்தை சிந்தையில் செருக்கு இருக்கக்கூடாது. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணியாத தேவன் தளர்ந்த கால்களை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை, முடக்கப்பட்ட முழங்காலை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி, தானியில் தளர்ந்து போய் உலர்ந்து போய் உருக்குலைந்து போய் கிடக்கிறான். தூதன் வந்து அவனை ஆற்றி தேற்றி காலூன்றி நிற்க செய்து அவனோடு கூட பேசுகிறான். எசேக்கியல் இயல்பு தன்மையை இழந்து சோர்ந்து போய் முழங்கால் முடக்கப்பட்ட நிலையில் தூதன் வந்து அவனை சிறப்படுத்தி பலப்படுத்தி தேவ காட்சியை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஐயா, நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்மை வெறுமையாக்கி, நம்மை தாழ்த்தி, அமைதியாகி, முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான ஒப்படைப்பு, சர்வாங்க தகன பலியாக, ஜீவ பலியாக அந்த பரிசுத்த பலிபீடத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்து, நம்முடைய வார்த்தையை வைத்து, தூப வர்க்கத்தோடு அந்த விண்ணப்பம் வேண்டுதல் தேவனுக்கு முன்பாக செல்ல வேண்டும். ஏழாம் முத்திரையை உடைக்கிற பொழுது இவ்விதமாக சென்றது. என்ன ஏற்பட்டதையா? 5:6 Revelation 8:5-6 அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காளங்களையுடைய 7 தூதர்கள் எக்காளம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். Then the angel took the censer, filled it with fire from the altar, and threw it to the earth, and there were noises, thunderings, lightnings, and an earthquake.
இந்த சப்தங்கள் பரலோக சிங்காசனத்திலிருந்து பரலோக தேவன் வெளிப்படுகிற பொழுதெல்லாம் அந்த வார்த்தையின் வல்லமைக்கு முன்பதாக இந்த துணி ஏற்படுவதை யாத்திராகமும் சீனாய் மலையிலிருந்து மோசேக்கு வெளிப்பட்ட பொழுது இவ்விதமான இயற்கை ஒலிகளை அங்கு நாம் பார்த்தோம். தேவன் வெளிப்படுவதற்கு முன்பதாக அல்லது அவருடைய காரியங்கள் ஏதாவது நடப்பதற்கு முன்பதாக இவ்விதமான சப்த ஒலிகளை நாம் கேட்கிறோம். வேத வசனத்தில் அதற்கு ஆதாரம் உண்டு. இங்கு அவ்விதமாக ஏற்படுகிற பொழுது ஏழு எக்காலங்களையுடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். So the seven angels who had the seven trumpets prepared themselves to sound. இந்த ஏழு எக்காலங்களை குறித்து அடுத்த செய்தியில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் ஏழு முத்திரைகள் உடைத்து முழுமையாக உடைக்கப்பட்ட பின்பு ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் அல்லது நிகழ்வுகளை குறித்து சம்பவங்களை குறித்து நாம் பார்த்தோம். குறிப்பாக ஏழாவது முத்திரை உடைக்கப்படுகிற பொழுது பரலோகத்தில் ஒரு அமைதி நிலவிற்று என்று பார்த்தோம். ஒரு மௌனமான சூழ்நிலை நிலவிற்று என்று பார்த்தோம். முதல் மூன்றரை ஆண்டு கால உபத்திரவ காலத்தில் இது நடந்தது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் தேவாலயம் இந்த ஏழு வருடங்கள் முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற யூதர்களுக்கும் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற யூத ஜனங்களுக்கு இந்த ஏழு ஆண்டுகள் உபத்திரவ கால ஆண்டுகள் முக்கியம். ஆகவேதான் தேவாலயம் தூபவர்க்கம் தூதர்கள் பலிகள் இவ்விதமான வார்த்தைகள் அதில் வருவதை பார்ப்பீர்கள். இரண்டாவது சபையின் காலத்தில் இரட்சிக்கப்படாத கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பரம இரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படாதவர்கள் மற்றும் புறஜாதி மக்கள் புற இனத்தவர்கள் இந்த உபத்திரவ காலத்தில் இருப்பார்கள். இதை மனதில் கொள்ளுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து அந்த வேதாகமம் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, புரிந்து கொள்ளுங்கள். பிரிண்டட் பைபிளை எடுத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஜெபித்து பக்கத்தில் ஒரு நல்ல நோட்டு டைரி பென்னு ஜெபித்து ஜெபித்து திரும்ப திரும்ப கற்றுக்கொள்ளுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். ஆவியானவர் நிறைய உங்களுக்கு சொல்வார், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். அநேக நல்ல ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பிரசங்கித்து வருகிறார்கள். நாங்களும் உங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமான
கொடுத்த இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறோம். இதையும் நீங்கள் மனதில் வைத்து தியானித்து உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த அதை ஆதாரமாக கொள்ளுங்கள். ஏழு முத்திரைகளை முடிக்க ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்தார். அடுத்த செய்தியில் ஏழு எக்காலங்கள் ஜபம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வருகிற உபத்திரவ காலத்தின் துவக்கத்தில் மூன்று முக்கிய காரியங்கள் ஐயா, ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு தேவ கோப கலசங்கள், செவன் சீல்ஸ், செவன் டிரம்பட்ஸ், செவன் The bowls of wrath of God. இதில் ஏழு முத்திரைகளை முடிக்க கிருபை செய்தீர். அதனுடைய சத்தியங்களை, சத்துவங்களை நாங்கள் திரும்ப திரும்ப தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். அந்த சாராம்சங்களை நாங்கள் உட்கொள்வதற்கு, அது நிமித்தம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்குவதற்கு உதவி செய்யும். Soak it in our prayer. Suck it in our spiritual life. ஜெபத்திலே இவைகளை ஊறப்போட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவைகளை உட்கொள்ளத்தக்கதாக, உறிஞ்சத்தக்கதாக, அது நிமித்தம் உருவாகத்தக்கதாக உதவி செய்யும்ையா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளு பிதாவே. ஆமேன்.